ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் புதுசாக ஒட்டகம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒட்டகத்தோட உடம்பு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நியூ மாடலில் மினி பர்ஸ் பின்னோம் இல்லையா அதே பர்ஸ் தான் அந்த பர்ஸ் தான் இப்போ நான் ஒட்டகமாக மாற்றிருக்கேன் இந்த பர்ஸாக நான் நியூ ஐடியாவாக மாற்ற போகிறேன்னு இந்த பர்ஸ் பின்னும் போதே நான் சொல்லியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ மாடல் பர்ஸை இந்த அழகான ஒட்டகமாக எப்படி மாற்ற பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒட்டகத்துக்கு மூணு கால் வச்சுட்டேன் இப்போ நாலாவது கால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கால் பின்னுறதுக்கு மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் மூணு அடி கட் பண்ணிக்கோங்க இந்த பார்ஸில் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் கரெக்டாக நாலு காலையும் பின்னணும் ஓகேவா மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு நாட்டில் ஃபர்ஸ்ட் ஒயரை இன்செட் பண்ணிக்கோங்க ஒரு நாட்டு இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் ஹோலில் விட்டு ரைட் ஹோல் வழியாக வெளியே எடுத்து இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க ஈக்குவலாக வச்சுட்டு கையோட நாட் போட்டுக்கோங்க ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க ஒரு கால் மட்டும் பின்னி காமிக்கிறேன் சேம் இதே மாதிரி தான் மற்ற மூணு காலையும் பின்னணும் கரெக்டாக கார்னர் டேர்னிங்கில் பின்னணும் ஒரு நாட் கூட தள்ளி வச்சிடாதீங்க அப்புறம் இந்த நாட் போடும்போது ரொம்ப டைட்டாக போடாதீங்க இது நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது ஒயர் எடுக்கிறேன் ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த கார்னர் டேர்ன் பண்ண இந்த நாட்டு இருக்கு இல்லையா ரெண்டாவது நாட்டு இதில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன் கரெக்டாக இந்த மூணு நாட்டில் மட்டும்தான் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க ரெண்டு நாட்டில் ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக மூணாவது நாட்டு இருக்கு இல்லையா இந்த மூணாவது நாட்டில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும் இப்படி மாற்றி இந்த ஹோலில் வந்துட்டு எடுத்துடாதீங்க சைடில் இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும் ஓகேவா அந்த மூணு நாட்டை சுற்றி இருக்கிற ஹோலில் ஒரு ஒரு ஹோல்லையும் ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கணும் இதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க நம்ம நார்மலாக பூஜா குடைக்கு கைப்பிடி பின்னுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த காலை பின்ன போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் சின்ன குழந்தைங்க கூட இந்த கேமரில் பின்னிடலாம் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் மேலே ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் சப்போஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கனாக்கா கால் வந்துட்டு சைடாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இந்த கால் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த கால் நிற்கும் இதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் லூஸாக போட சொன்னேன் கார்னர் டர்ன் பண்ணால் அந்த மூணு நாட்லேயும் மூணு ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணி நாட் போட்டாச்சு இப்போ அடுத்து இந்த ரெண்டு நாட்டுக்கு மேலே பக்கத்தில் பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி சுற்றி சுற்றி ஒயர் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாம் பிடிச்சி நாட் போடணும் இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும் இதில் நாட் போட்டுக்கோங்க இப்போது இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அடுத்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும் இதில் வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே ரெண்டாவது ரவுண்டில் மூணு நாட்டு இப்போ நம்ம போட்டு முடித்தாச்சு அடுத்து இந்த மூணு நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் க்ராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் இந்த கால் ஃபுல்லாகவே பின்னணும் தலையும் சேம் இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம் நம்ம நார்மலாக பூஜா கூட கைப்பிடி பின்னுவோம் இல்லையா அதே மாதிரியே பின்னிக்கோங்க சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை பின்னிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் க்ராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும் அவ்வளோதான் இந்த ஒட்டகம் பின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா இதே மாதிரி ஈஸி மெத்தடில் இன்னும் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோடய ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் இருக்கும் அதர் யூடியூபர்ஸ் என்னோடய ஐடியாஸை எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது ஸோ குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதே மாதிரி சுற்றி சுற்றி உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் எல்லாம் நாட் போட்டுட்டு வாங்க எந்த அளவுக்கு நாட் போடணும்னு நாட் போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ இந்த கால் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கால் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள் நாட்டு கவுண்ட் பண்ணி காமிச்சுறேன் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக ஆறு நாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹைட்டில் இதுக்கு மேலே பின்ன வேண்டாம் இந்த ஒயர்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும் அதை ஈக்குவலாக கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்மளால் நாட்டுக்குள்ளே சொருக முடியாது ஸோ இந்த கால் ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோல்குள்ளே சும்மா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க இதை குழந்தைங்க கையில் கொடுக்க போகிறீங்க இந்த நாட்டு வந்துட்டு பிரிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க பிரிஞ்சு வராது இதே மாதிரி ஆறு ஒயர்ஸையும் இந்த ஹோல்குள்ளே தள்ளி விட்டுருங்க நாலு காலும் ஒரே அளவில் பின்னிக்கோங்க ஒரு ரவுண்டு கூட எக்ஸ்ட்ராவாகவோ இல்லை கம்மியாகவோ பின்னிடாதீங்க ஓகே இப்போ கால் பின்னியாச்சு அடுத்து கழுத்தை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கழுத்து பின்னுறதுக்கு நாலு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஆறு அடி கட் பண்ணிக்கோங்க இந்த பர்ஸோட ஓப்பன் இருக்குது இல்லையா இந்த வி ஷேப் மாதிரி இருக்கும் இதுக்கு நேராக கீழே சென்டர் நாட் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இன்செட் பண்ணுறேன் லெஃப்ட் ஹோலில் விட்டு ரைட் ஹோல் வழியாக வெளியே எடுத்து ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா அந்த ஓப்பன் சென்டரில் ஃபஸ்ட்டு நாட் இருக்கும் அதில் வந்துட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணி நாட் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது நாட் போட போகிறோம் இந்த ஹோலில் விட்டு இந்த ஹோலில் எடுத்து நம்ம நாட் போட போகிறோம் கரெக்டாக டைமண்ட் மாதிரி அந்த நாட் இருக்குது பாருங்க இந்த நாலு நாட்டில் தான் இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணணும் இப்போது ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கையோட நாட் போட்டுக்கோங்க இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் விதவிதமான ஒயர் குடைகள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள் அடுத்து மூணாவது ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டாவது நாட் போட்டோம் இல்லையா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு ஹோலில் தான் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த நாட்டில் ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு ஹோலில் தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும் கரெக்டாக நாலு நாட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க டைமண்ட் மாதிரி அந்த நாலு நாட்டில் தான் நாலு ஒயரையும் இன்செர்ட் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு இப்போது இதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ கடைசியாக நாலாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம் இந்த நாட்டில் ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு நாட்லேயும் பாருங்கள் ஆல்ரெடி ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ரைட் ஹோல் வழியாக ஒயரை விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க ஈக்குவலாக வச்சுட்டு இதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு கால் பின்னிக்காம்ச்சேன் இல்லையா அதே மாதிரி ஒன்னோட ஒன்று க்ராஸ் ஆகும் ஒயரு கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் எல்லாம் பிடிச்சி நாட் போட்டுட்டு வாங்க கரெக்டாக ஒரு அரை அடி வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நெக்கு பின்னாதீங்க கரெக்டாக எந்த இடத்துலையும் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும்னு ஒரு முறை சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பர்ஸில் இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள் இந்த வி ஷேப் இதுக்கு நேராக இருக்கிற இந்த நாட்டு இந்த நாட்டில் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மூணு நாட்டு ஸோ டைமண்ட் மாதிரி இந்த நாலு நாட்டு இருக்கும் இந்த நாலு நாட்டில் தான் இந்த நாலு ஒயரையும் இன்செட் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு செகண்ட் ரவுண்டு பாருங்கள் உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகிற ஒயர்லாம் சுற்றி சுற்றி நீங்கள் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பூச்சா கூட கைப்படி மாதிரி இந்த நெக்கு ஃபுல்லாக ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம் அடுத்து தலை பின்னணும் தலை பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணி கார்னர் டேர்ன் பண்ணி எல்லாம் பின்னணும் அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நெக்கு தலை பின்னதுக்கு அப்புறம் கூட ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பின்னும் போது அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த கழுத்து மாதிரி பெண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா பண்ணுவோம் செகண்ட் ரவுண்டில் ரெண்டாவது நாட் போட்டிருக்கேன் அடுத்து இந்த பக்கம் திருப்பி மூணாவது நாட் போடணும் பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள் இதில் மூணாவது நாட் போடணும் பிகினருக்காக இதையும் ஒரு முறை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிடுறேன் அடுத்து இந்த பக்கம் திருப்பி பக்கத்துலேயே உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுதுலையா இதில் நாலாவது நாட் போடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே செகண்ட் ரவுண்டில் நாலு நாட் போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு மேலே உன்னோடய ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் நாலு நாட் போடணும் இதே மாதிரி தான் நெக்கு ஃபுல்லாகவே பின்னணும் கால் நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்னணும் இப்போது நெக்கு ஃபுல்லாகவே ஒரு அரை அடி வரைக்கும் போடணும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நெக்கு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டே இந்த நாட்டையும் கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் கரெக்டாக இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாட் போடணும் அதுக்கப்புறமா சைடில் ரெண்டு நாட் வரா மாதிரி போட்டுக்கோங்க இதை ஸ்கேல் வச்சு காமிச்சேன்னாக்கா கரெக்டாக ஒரு அரை அடி வரைக்கும் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே போடாதீங்க இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இங்கே நம்ம கவுண்ட் பண்ணோம்னா எட்டு நாட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு நாட்டு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு போட்டிருக்கணும் சைடில் வந்துட்டு இந்த ரெண்டு நாட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் கார்னர் நம்மளால டேர்ன் பண்ண முடியும் கரெக்டாக இந்த ஓப்பன் இருக்குது பாருங்க இந்த ஓப்பன்லேருந்து எட்டு நாட்டு அதுக்கப்புறமா ஒம்பதாவது நாட்டு இப்போ நான் போடுறேன் இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்பதாவது நாட் போட்டுட்டு சைடில் ஒரே டேரக்ஷனில் ஒயர் போகும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகாது ரைட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும் இந்த கார்னர் டேர்னிங்கில் நான் நாட்டை கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் அப்போ தான் கிளியராக புரியும் இப்போ நான் ரைட் சைடு ரெண்டாவது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது கார்னர் டேர்னிங்கில் லெஃப்ட் சைடு ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஒயர் போகும் இதில் மூணாவது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது நாட்டும் மூணாவது நாட்டும் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இதையும் கவனிச்சிக்கோங்க இப்போ நம்ம கார்னர் டேர்னிங்கில் மூணு நாட் போட்டிருக்கோம் அடுத்து நாலாவது நாட்டு இந்த மூணாவது நாட்டுக்கும் ரெண்டாவது நாட்டுக்கும் இடையில் போடுறேன் கார்னர் டேர்னிங்கில் நாலு நாட்டு டைமண்ட் மாதிரி போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு ரைட் சைடு ஒரு நாட் போட போகிறோம் அதாவது அஞ்சாவது நாட்டும் ஆறாவது நாட்டும் போட போகிறோம் அஞ்சாவது நாட்டும் ஆறாவது நாட்டும் போடும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு நாட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் பென்டகன் ஷேப்பில் ரெண்டு பக்கத்துலேயும் ஹோல் நமக்கு வரும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு அஞ்சாவது நாட் போட்டுக்கலாம் இந்த அஞ்சாவது நாட் போடும்போது பாருங்கள் அஞ்சு நாட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் அந்த ஹோல் பென்டகன் ஷேப்பில் இருக்கும் இது அஞ்சாவது நாட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி ஆறாவது நாட் போடணும் அஞ்சாவது நாட்டு ஆறாவது நாட் போட்டாச்சா இப்போ அடுத்து ஏழாவது நாட்டு எட்டாவது நாட் போட போறோம் அஞ்சாவது நாட்டு ஆறாவது நாட் போட்டோம் இல்லையா அந்த ஒயரை தான் ஏழாவது நாட்டும் எட்டாவது நாட்டும் போடணும் தலைக்கு மேலே இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஏழாவது நாட்டு ரைட் சைடு எட்டாவது நாட் போடணும் அடுத்து ஒன்பதாவது நாட்டை நம்ம இந்த பக்கம் திருப்பி நெக்கில் போட போகிறோம் அதாவது நெக்கோட உள் பக்கத்தில் இதை வந்துட்டு நம்ம தொண்டைக்குழி நாட்டுன்னு கூட சொல்லலாம் ஒன்பதாவது நாட்டு வந்துட்டு தொண்டைக்குழி நாட்டு கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு காலுக்கு நடுவில் இருந்து இந்த நாட்டு வரும் இப்போ தொண்டைக்குழி ஒன்பதாவது நாட்டு போட்டோம் பார்த்தீங்களா இந்த நாட்லேயே ரெண்டு ஒயர் போகும் இந்த ரெண்டு ஒயரையும் போடிச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லையும் பத்தாவது நாட்டு பதினோராவது நாட் போடணும் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பத்தாவது நாட் போட்டுக்கிறேன் இப்போது ரைட் சைடு பதினோராவது நாட் போட்டுக்கிறேன் கார்னர் டேர்னிங்கில் இப்போ மொத்தம் பதினோரு நாட் நம்ம போட்டிருக்கோம் இந்த பதினோரு நாட் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பதினோரு நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் பெண்டு நமக்கு வந்துடுச்சு இந்த தலை இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் க்ராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போடணும் கரெக்டாக நாலு நாட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த நாலு நாட்லேயும் ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் சுற்றி சுற்றி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் பின்னிக்கலாம் அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த இடத்துல ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது ஒயரு இந்த இடத்துலையும் நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஒயர் குடைகள் பர்ஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் புது புது மாடலில் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்டுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போது இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நாட் எதுவும் போட வேண்டாம் தலை இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஏன்னா நெக்கு மட்டும்தான் ஒட்டகத்துக்கு பெருசாக இருக்கும் அந்த தலை பென் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது இப்போது ஒட்டகத்தோட நெக்கை நம்ம பின்னி முடிச்சாச்சு இந்த வாய் பகுதியில் ஒயர் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும் அதை ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விட போகிறோம் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது அதை ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் ஒயர் சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு காலில் உள்ளுக்குள்ளே நம்ம ஒயர்ஸை தள்ளிவிட்டால் மாதிரி இந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா இது வாய் பகுதி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி சொருக்கிறதுன்னு பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு நாட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இல்லையா இதில் கிராஸ் ஆகிற ஒயரை நல்லா அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு வந்துட்டு உட்காரும் இப்போ நான் சொருக்கிறேன் இல்லையா இதே மாதிரி சொருக்குங்க ரைட் ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருக்கணும் லெஃப்ட் ஒயரை ரைட் நாட்டில் சொருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு நாட்டு இருக்கும் பாருங்கள் ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருக்கிக்கோங்க ஒரு நாட்டில் மட்டும் சொருக்காதீங்க சொருக்கிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடக்கூடாது எல்லா ஒயரையும் சொருக்கிட்டு தான் கட் பண்ணணும் இப்போ அடுத்து இதை அப்படியே திருப்பிக்கோங்க பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நாட்டில் கிராஸ் ஆகிற ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு அழகாக உக்காரும் அந்த ஒயரை ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருக்கிக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு நாட்டு இருக்கும் ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருக்கணும் ஒரு நாட்டில் சொருக்கிட்டேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற நாட்லையும் சேர்த்து சொறுகிறேன் பாருங்கள் அப்போ தான் ஃப்யூச்சரில் இது பிரிஞ்சு வராது இப்போ லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகியாச்சு இப்போ லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு நாட்டுல சொருக்கணும் இருக்கு இல்லையா ஐந்து நாட்லயும் சேர்த்து சொருக்கணும் இப்போ நம்ம மூணு நாட்டை ஒண்ணுக்குள்ள ஒன்று சொருகியாச்சு இன்னும் ஒரு நாட்டு இருக்கு ஒரு நாட்டில் லெஃப்ட்லயும் ரைட்லையும் ஒரு ஒரு ஒயர் போகும் இந்த ஒயரையும் சொருகி விடணும் ரைட் சைடு போகிற அந்த ஒயர் லெஃப்ட் சைடு போகிற அந்த ரெண்டு ஒயர் ரெண்டுத்தையும் சொருகி விடணும் ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணிடாதீங்க சொருக்காம சொருக்கிட்டு நல்லா டைட் பண்ணிக்குவோங்க இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்கு இந்த ஒயரையும் சொருக்கணும் இந்த ஒயரை சொருகிட்டு கட் பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணும்போது எல்லா ஒயரையும் சொருகி இருக்கமா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு ஒரு முறை எல்லா ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க ஒட்டகத்தோட கழுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் வளைவாக வந்துட்டு பெண்டாக வரணும் இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒயரை வச்சு கட்டி விட போகிறோம் இந்த இடத்துல நார்மலாக ஒட்டகத்துக்கு இருந்து அந்த ஷோல்டர் பக்கத்தில் ஒரு கயிறு மாதிரி போகும் இல்லையா அது கயிறு மாதிரி அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதே சமயம் இந்த நெக்கையும் பிடிச்சி கட்டி விட்ட மாதிரி ஆகும் இதுக்காக ஒரு முக்கால் அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க கரெக்டாக கழுத்தில் இந்த ஒயரை சொருக்கிக்கோங்க இந்த ரெண்டு ஒயரோட கார்னரையும் பர்ஸில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த பர்ஸில் மேலே இருந்து நாலாவது நாட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ஒயரில் மணியை கோர்த்தா இன்னும் அழகாக இருக்கும் முதுகில் க்ரீன் கலர் மணியை வச்சு பின்னியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் மணியை கோர்த்துருக்கேன் கோர்த்துட்டு இந்த இடத்துல வச்சு கட்டி விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த பர்ஸில் நாலாவது வருஷம் இருக்கு இல்லையா நாலாவது நாட்டு நாலாவது நாட்டில் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றுறேன் சுற்றிட்டு முடியெல்லாம் போட வேண்டியதில்லை பர்ஸோட உள் பக்கத்தில் இந்த ஒயரை சொருக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் கட்டி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு நாட்குள்ள இந்த ஒயரை ஒருக்கி விட்டுக்கோங்க போதும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ரொம்ப அழகான கேமல் ரெடி ஆயிடுச்சு இந்த கேமலை செவத்துல மாட்டி வச்சு இது நீங்க ஒரு பென் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஐட்டமாகவும் இது இருக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த கேமல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு இதை பின்னி கொடுங்க என்னோட இந்த எஃபோர்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பெரிய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து நம்ம உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்